சட்டமன்ற தேர்தல் பணியினை ஆரம்பித்துள்ள திமுக ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளை அழைத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திருச்சி மற்றும் கரூர் தொகுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் 4-5 தேதிகளில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளின் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய மற்றும் பகுதி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருந்த தொகுதி நிர்வாகிகள் பற்றிய புகார்கள் மற்றும் அவர்களுக்கான அறிவுரைகளை அமைச்சர் நேரு வாசிப்பார். அவ்வாறு 5 தேதி நடைபெற்ற கரூர் தொகுதி நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் மணப்பாறை தொகுதி திமுக நிர்வாகிகள் தரப்பில் அளிக்கப்பட்டிருந்த புகார் மனு ஒன்றை அமைச்சர் நேரு யதார்த்தமாக வாசித்து வாங்கினார். அதில் மணப்பாறையை சேர்ந்த அதிமுக பிரமுகரான வெங்கடாச்சலம் அமைச்சர் நேருவின் உறவினர். அவர் தற்போது 100 கோடி ரூபாய் அளவிற்கு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறார். அதிமுக பிரமுகர் இப்படி வேலை செய்தால் நமது கட்சிக்காரர்கள் என்ன ஆவது என எழுதப்பட்டிருந்த அதனை படித்த அமைச்சர் நேரு ஒரு கட்டத்தில் அதனை நிறுத்திவிட்டு, தம்பி, அவரை நம்ம கட்சியில சேர்த்திடலாமா என அமைச்சர் மகேஷை பார்த்து கேட்க திமுக நிர்வாகிகள் அனைவரும் சிரித்தனர். அவருக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த மனுவையும் படித்து சமாளித்த அமைச்சர் நேருவையும் பலரும் ஆச்சரியமுடன் பார்த்தனர்.